யுவர் அமேசிங் வேர்ல்டு உங்களை வரவேற்கிறது. இந்த வீடியோவை பார்த்த பின் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகான் சாய்பாபாவின் வாழ்க்கையும் அற்புதங்களும் பகுதி 20. ஓம் சாய்ராம். சாய் புன்னகை கொண்டிருப்பதை கண்ட மக்கள் மிகவும் குழம்பியிருந்தனர். அதே சமயம் அடிபட்ட அந்த ஊமை குழந்தைக்கு சிகிச்சை தர குல்கர்ணி மறுத்துவிட்டார். ஏனெனில் அந்த ஊமை சிறுமிக்கு ஏதாவது விபரீதம் நேர்ந்தால்தான் சாயியை பழிவாங்க முடியும் என நினைத்தார். அதன்படியே அரசாங்க காவலர்களுக்கும் புகார் அளித்தார். அதன்படி காவலர்களும் உயர் அதிகாரிகளும் சீடியை நோக்கி வந்தனர். அந்த குல்கர்ணி காவலர்களையும் உயர் அதிகாரிகளையும் சாவடிக்கு அழைத்து சென்றார். அங்கு சாயியை காவலர்கள் விசாரிக்க ஆரம்பித்தனர். அதே சமயம் அடிபட்ட ஊமை சிறுமியை எடுத்துக்கொண்டு சாவடிக்கு பெற்றோர்களும் வந்தனர். அதிகாரிகளை பார்த்து சிறுமியின் பெற்றோர்கள் சாயிக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டனர். அப்போது உயர் அதிகாரி சிறுமியின் பெற்றோரையும் சிறுமிக்கு சிகிச்சை அளித்தீர்களா என்று கேட்டார். குல்கர்ணி தனது மகளுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்துவிட்டார் என்று அதிகாரியும் கூறிக்கொண்டிருந்த வேளையில் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த போது சாய் அமைதியாக மயங்கிய சுயநினைவற்ற ஊமை சிறுமியை பார்த்து, ஏன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? போதும் தூக்கம், எழுந்திருன்னு சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த சிறுமி எழுந்து உட்கார்ந்து தன் தாயை பார்த்து அம்மா என அழைக்க, அங்கிருந்த அனைவரும் சுயநினைவற்ற ஊமை சிறுமி எப்படி எழுந்தார், அது மட்டுமின்றி ஊமையான இந்த சிறுமியால் எப்படி பேச முடிந்தது என்று எல்லோரும் வியந்தனர். அடுத்து என்ன? அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாய்ராம்.